வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்குள்ள சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேங்காய் பேஸ்ட். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிங்க, டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெண்டு வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் முக்கியமாக நம்ம சிக்கன் குழம்பு, ஏதாவது குழம்பு செய்கிறப்போ தண்ணி ஊற்றி நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அது என்னங்கிறத நான் நல்லா செய்யும் போது நான் சொல்கிறேன். வாங்க இப்போ குழம்பு வைக்க போயிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி காய்ஞ்சதும் அதில் கொஞ்சிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு, இப்போ இல்லை தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இல்லை பிரியாணியில் பட்டை வாசனை பொருட்களை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய கீறி போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம். இப்போது தக்காளியோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு, இப்போது அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட், இஞ்சி போட்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம உடனே சிக்கன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி போட்டு வாசனை போயிடுச்சு, இப்போது இதில் சிக்கன் பீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் முதல்ல பரட்டி விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூடி வச்சு கொஞ்சம் சிக்கனோட அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அம்மா தண்ணி விட்டுக்கலாம், இப்போ மூடி வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் வேக வைக்கிறோம். அப்படி அது வேணுன்னா நீங்கள் சிக்கன் கழுவும் போது அது முடி லெமனையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தண்ணி போட்டு அதை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அலசினீங்கன்னா அது கவுச்சி ஸ்மெல் அப்படியே போயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன தண்ணிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இது வேறு எதுவும் இல்லை, அரிசி கலைஞ்சி விட்ட தண்ணி தான். எங்கள் அம்மா இதை வீட்டில் அடிக்கடி செய்வாங்க, அதுதான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது இப்போ இங்கே ஊற்றிடலாம். இந்த அரிசி கஞ்சி தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா, சாதாரணமாக வைக்கிற தண்ணியோட இந்த அரிசி கஞ்சி தண்ணியில் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அரிசி கஞ்சி தண்ணியில் நாங்கள் சிக்கன் குழம்பு நாங்கள் வைப்போம். இப்போதில் தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கல. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வாட போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சிக்கனை உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிளகு ஜீரகம் இதையும் உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ வந்து மேலே கொஞ்சம் மல்லி எண்ணெய் தூவி வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாக சாப்பிடுங்க, அப்போலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா காரசரமாக அட்டகாசமாக வந்திருக்கு, கண்டிப்பாக வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.